இந்த உலகத்தில் கடவுள் நம்மளை மட்டும்தான் கஷ்டத்தோடு வச்சுருக்காரு, எல்லோரையும் நிம்மதியாக வச்சுருக்கிறாரு. எல்லா கஷ்டத்தையும் நமக்கு மட்டும்தான் கடவுள் கொடுக்குறாரு, மற்றவங்க எல்லோருமே சந்தோஷமாக இருக்காங்க அப்படிங்கிறது சராசரியான எல்லோருடைய எண்ணமும் கூட. எல்லோருமே அப்படி தான் நினைக்கிறோம். ஏன் நான் கூட சில சமயம் நினச்சதுண்டு, கடவுள் நம்மளை மட்டும்தான் ரொம்ப சோதிக்கிறாரோ, நமக்கு மட்டும்தான் இப்படியெல்லாம் நடக்குமோ அப்படின்லாம் நினச்சதுண்டு. ஆனால் அப்படி இல்லை அப்படிங்கிறது ஒரு கதை படிக்கும் போது எனக்காக தோணுச்சு. ஒரு விவசாயி ஒரு ஆலமர செடியை வைக்கிறாரு. அந்த செடியை வச்சுட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குச்சியும் நட்டு வச்சுட்டு, அந்த குச்சியில் அந்த செடியை நல்ல சின்ன ஒரு கயிறு போட்டு கட்டிட்டு, அதை சுற்றி நல்ல குழி பறித்து நல்ல உரம் தண்ணி எல்லாம் விட்டுட்டு, அதை சுற்றி ஒரு வேலி அமைச்சு விட்டுட்டு வராரு. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்தா அந்த காட்டு செடி இருக்கும் இல்லையா, அந்த காட்டு செடி அந்த ஆலமர அந்த சின்ன செடியை பார்த்து கேட்குது, என்ன பற்றியா நாங்கள்லாம் எவ்வளோ சுதந்திரமாக எவ்வளோ சந்தோஷமாக இருக்கோம், ஆனால் உனக்கு பாரு, உன்னை சுற்றி ஒரு கூண்டு கட்டி வச்சுருக்காங்க, அந்த கூண்டுக்குள்ளே உன்னை கட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏளனமாக பார்த்து சிரிக்க ஆரம்பித்ததான். உடனே இந்த ஆலமர செடி கூட தோணுச்சு, பாரு இந்த விவசாயி நம்மளை மட்டும் பழி வாங்குற மாதிரி இப்படி கூண்டுக்குள்ளே போட்டு அடைச்சி வைக்கிறாரு, மற்றவங்களெல்லாம் எவ்வளோ சுதந்திரமாக விட்டுருக்காரு, எவ்வளோ ஹாப்பியான லைஃப் பற்றியா அவங்களுக்கு, நம்மளை மட்டும் இப்படி கஷ்டப்படுத்துகிறாரே அப்படின்னு சொல்லி அப்படியே யோசனை பண்ணிகிட்டே இருந்ததான். அந்த மாதிரி யோசிச்சுட்டே இருக்கும்பொழுது மறுநாள் வந்து விவசாயி வராரு. விவசாயி வந்து மற்ற எல்லா காட்டு செடி எல்லாத்தையுமே பிச்சு அந்த பக்கம் போட்டுட்டு எல்லாம் சுத்தம் பண்ணி விட்டுட்டு உட்காந்துருக்கார். அந்த மாதிரி உட்காந்துருக்கும்போது அந்த விவசாயியோட பையன் வராரு. பையனும் வந்து உட்காந்துட்டு, ஏன்பா மற்ற செடி எல்லாத்தையும் நீங்கள் பிச்சு போட்டுட்டீங்க, ஆனால் இந்த செடிக்கு மட்டும் இவ்வளோ பாதுகாப்பாக இவ்வளோ கூண்டெல்லாம் அமைச்சு நீங்கள் வந்து ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்கீங்களே அப்படின்னு கேட்டாராம். அந்த மாதிரி கேட்கும் பொழுது அந்த விவசாயி சொன்னாரா, கண்ணா இது வந்து ரொம்ப பலன் தரக்கூடியது, இது பெருசாக வளர்ந்து எல்லோருக்கும் நிழல் தரும், எல்லோருக்கும் பெரிய பலன்களை தரும், அதனால் இதை பாதுகாப்பாக எந்த ஆடோ மாடோ இதை தீண்டாமல் இதை நான் பத்திரமாக பாதுகாத்து வச்சுருக்கேன், ஆனால் இந்த காட்டு செடியெல்லாம் நமக்கு தேவையில்லாதது, அதனால் அதெல்லாம் நான் வந்து பிடுங்கி எரிஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னாராம். இதை கேட்டுட்டு இருந்த ஆலமர செடிக்கு அப்போ தான் புரிஞ்சுதான், மற்றதெல்லாம் சுதந்திரமாக இருக்குன்னு நம்ம நினச்சி சந்தோஷப்பட்டோமே, ஆனால் இந்த விவசாயி நம்மளை ரொம்ப பாதுகாப்பாக வளர்த்துக்கிட்டு இருக்கிறாரே அப்படின்னு அப்போ தான் தோணுச்சான். இதே மாதிரி தாங்க, கடவுளும் நம்ம பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில பல சுச்சுவேஷன்ஸை நமக்கு கொடுத்து சூழ்நிலைகளை உருவாக்கி நம்ம திடப்படுத்துகிறாரு, நம்மளை அந்த சூழ்நிலைக்கு பக்குவப்படுத்துகிறாரு. ஆனால் நம்ம யாருமே அதை புரிஞ்சுக்கிறதே கிடையாது. கடவுள் நமக்கு மட்டும்தான் கஷ்டத்தை கொடுக்குறாரு, நமக்கு மட்டும்தான் எதையுமே கொடுக்கறது இல்லை அப்படிங்கிறத நம்ம கடவுளை திட்டுறதை விடுறதே கிடையாது. ஆனால் இறைவன் நம்மளோடவே அந்த குச்சி நட்டு வச்சுருக்காங்க இல்லையா, அந்த கூண்டு பாதுகாப்பாக அந்த ஆலமர செடிக்கு வச்சாங்க இல்லையா, அதே மாதிரி கடவுள் நம்ம கூடவே தான், பாதுகாப்பாக நம்ம கூடவே இருக்காரு அப்படிங்கிறத நம்ம உணர்றதே கிடையாது. கடவுள் எல்லோருக்குமே, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோருக்குமே உணவு அளிக்கிறார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. ஆனால் அதை கொண்டு போய் ஒவ்வொரு இப்போ ஒரு பறவைக்கு, எல்லா பறவைக்கும் உணவளிக்கிறார் கடவுள், எல்லா மிருகங்களுக்கும் உணவளிக்கிறார், அதே மாதிரி தாங்க மனிதர்களுக்கும் உணவளிக்கிறார். ஆனால் கடவுள் வந்து எல்லா பறவைக்கும் கொண்டு போய் அந்த கூட்டிலேயே உணவெல்லாம் வச்சுட்டு வர்றது கிடையாது. பறவை பறந்து போய் தேடி அதனோட உணவை எடுத்துக்கணும், கடவுள் அதுக்கான உணவை கட்டாயம் வச்சிருக்கிறார். அதே மாதிரி தான் மனிதர்களுக்கும் நிறைய வாய்ப்புகளை கடவுள் கொடுத்து கொண்டே தான் இருப்பார். அந்த வாய்ப்புகளை நாம் தான் தேடி போய் அதை நம்ம தக்க வச்சுக்கணுமே தவிர, கடவுள் எனக்கு எதுவுமே செய்யலை, எனக்கு மட்டும்தான் எல்லா கஷ்டத்தையும் கொடுக்குறாரு அப்படின்னு கடவுளை பழி சொல்கிறத இனிமே கட்டாயம் நிறுத்தணும். நன்றி, வணக்கம்.